ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காக்டெயில்ஸுக்கு கொடுக்கக்கூடிய சீட் ஃபுட்ஸை என்னென்னலாம் கொடுக்கலாம். சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தினை இருக்குது, சூரியாந்தி விதை இருக்குது, நெல் இருக்குது, அதெல்லாம் எப்படி எப்படி கொடுக்கலாம், என்னென்னலாம் கொடுத்து என்னென்ன பெனிஃபிட்ஸில் வரும்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது போக பார்த்திங்கன்னா, போன வீடியோலேயே சொன்ன மாதிரி நம்ம ஃபார்மில் தினை கொடுக்குறோமா இல்லை சீட் மிக்ஸ் கொடுக்குறோமா சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. அந்த டவுட்டை இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். பின்னாடி பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்க வீடியோ என்னென்னா, புறா வந்து நம்ம வந்து வாங்கியிருந்தோம், அதை பற்றின ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வேணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை சென்ட் ஆகும். வாங்க இன்றைக்கான வீடியோ உள்ள போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ் ஜே பெச்சல்ட், ஐ எம் லோகேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தினை பார்க்க போகிறோம். தினை வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா பெட்ஸுக்கும் கொடுக்கக்கூடியது தான். நம்ம ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா காக்டெயில்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்கும் ஒரே வெரைட்டி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். தினையில் சீன் மிக்ஸ்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் ஃபோன் கால் பண்ணிக்கிறாங்க, எல்லோரும் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா தினை மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், சீன் மிக்ஸ் இதுவரைக்கும் நான் யூஸ் பண்ணதே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தினை கொடுக்கும்போது எனக்கு வந்து ப்ரீடிங் ரிசல்ட் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது நான் வந்து வேறு ஃபுட்டுக்கு வந்து போக வேண்டிய அவசியமே இருக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தினை தான். பிஞ்சஸ் ஆகட்டும், லவ் பேட்ஸ், காக்டெயில்ஸ், எல்லா வெரைட்டிஸுமே நான் தினை மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். தினை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக ஃபுட்டு வந்து உள்ளே இருக்கிற மாதிரி, அது வந்து ரொம்பவும் முக்கியமான ஃபுட்டுங்கிற மாதிரி அது வந்து ரெகுலராக உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரியாந்தி விதையில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து நாட்டு விதைன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஈக்குவலைஸாக ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன ஹைப்ரிடுங்க போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள இருக்கிற கண்டென்ட், அதாவது பார்த்திங்கன்னா அந்த காக்டெயில் சாப்பிடக்கூடிய உள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். நாட்டு விதை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து ஒரு சில டைம் நாட்டு விதையும் ஒரு சில டைம் ஹைப்ரிட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஆயில் கண்டென்ட் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிக்கி இருக்கிறப்ப வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொழுப்பு எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து எச்சாகாது. அதே சிக்கி இல்லாதப்போ கொடுக்கும்போது என்னாகனா உங்களுக்கு வந்து கொழுப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். சிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பொறிச்சு ஒரு வாரம் கழிச்சா நீங்கள் வந்து இந்த சூரியந்தது கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் பொறிச்சனையுமே கொடுக்கும்போது என்னாகனா அது வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாமல் இறக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 7 டேஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூரியந்தது கொடுக்கலாம், சூரியந்தது நெல்லும் கொடுக்கலாம். ஏன்னா அந்த 2-3 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட் ஃபுட்ஸு கொடுக்க மாட்டீங்க, சோளக்கறது எதுவுமே கொடுக்க மாட்டோம். அப்படிங்கும்போது இது வந்து சூரியந்தி விதையும் நெல், அதுபோல் தினை வந்து கம்பல்சரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகிடும். அடுத்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெல் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் பேச்சுக்கு. அது அந்த அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பொட்டுருக்கிற மாதிரியே இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காக்டெயில்ஸ் வந்து கொழுப்பேறிடுச்சு, அதை வந்து கொழுப்பு கரைக்கணும்னு நினச்சிங்கன்னா தினை நெல் தண்ணி இந்த மூணு மட்டும் வச்சிங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸ் வைக்கும்போது என்ன உங்களுக்கு வந்து கொழுப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிரும். வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹீட்டாகவும் இருக்கும், அப்படிங்கும்போது ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்து இல்லவே இல்லை. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கொழுப்பேறது வந்து ரொம்பவே தவிர்க்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி உள்ளே வச்சுட்டே இருக்கல, எந்த ப்ராப்ளம் கிடையாது. தினை எப்படி வைக்கிறமோ அதே கூட வந்து நெல் நீங்கள் வந்து கலந்து வச்சிடலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 24 ஹவர்ஸ் உள்ளே இருக்கிற மாதிரியே பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா காக்டெயில்ஸுக்கு கொடுக்கக்கூடிய தானிய வகையில் என்னென்னலாம் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை சென்ட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.